கமலை வைத்து பக்காவாக பிளான் போட்ட படக்குழு, இதற்கு தான் இத்தனை கோடி சம்பளமா? கமல் தற்பொழுது சங்கர் இயக்கத்தில் இந்தியன் திரைப்படத்திலும் மற்றும் மணிரத்னம் இயக்கத்தில் தங்லீஃப் ஆகிய திரைப்படத்திலும் நடிக்க உள்ளார். இத்திரைப்படத்தினை தொடர்ந்து ப்ராஜெக்ட் கே திரைப்படத்தில் வில்லனாக நடித்து வருகிறார் கமல். இதனையடுத்து தற்பொழுது ப்ராஜெக்ட் கே படத்தை பற்றிய அப்டேட் கிடைத்துள்ளது. உலகநாயகன் கமலஹாசன் தற்பொழுது மீண்டும் பரபரப்பாக இயங்கி வருகிறார். விக்ரம் படத்தின் வெற்றி அவருக்கு புது உத்வேகத்தை கொடுத்துள்ளது. விக்ரம் திரைப்படம் கடந்த ஆண்டு திரையில் வெளியானது. அதன் பிறகு கடந்த 1.5 ஆண்டுகளாக கமலின் படங்கள் எதுவும் வெளியாகாமல் இருக்கின்றன. இருந்தாலும் கமல் பிஸியாக பல திரைப்படங்களில் நடித்து வருகிறார். சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2, மணிரத்னம் இயக்கத்தில் தங் லைஃப், வினோத் இயக்கத்தில் ஒரு படம் என செம பிஸியாக இருக்கிறார் கமல். இதற்கிடையில் பிக்பாஸ் அரசியல் என ஆல் ரவுண்டராக கலக்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வருடம் இந்தியன் 2 திரைப்படம் திரையில் வெளியாக உள்ளது. இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 என அடுத்தடுத்த பாகங்கள் வெளியாக உள்ளதால் அடுத்த வருடம் கமல் ரசிகர்களுக்கு செம விருந்தாக அமையும். அது மட்டுமில்லாமல் கமல் வில்லனாக பிரபாஸின் ப்ராஜெக்ட் கே திரைப்படத்தில் நடித்து வருகிறார். கமல் வில்லனாக நடிக்கிறார் என்றதும் எதிர்பார்ப்பு இரட்டிப்பானது. மேலும் இத்திரைப்படத்தில் நடிப்பதற்காக கமல் 150 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இத்திரைப்படத்தில் அமிதாப் பச்சன், துல்கர் சல்மான், தீபிகா படுகோன் என பலர் நடித்து வருகின்றனர். இத்திரைப்படத்தில் நடிக்க கமல் 20 நாட்கள் மட்டுமே கால்ஷீட் கொடுத்துள்ளாராம். இதில் 3 நாட்கள் மட்டுமே இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது ப்ராஜெக்ட் கே படத்தை பற்றிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது இத்திரைப்படம் மொத்தம் 2 பாகங்களாக வெளியாக உள்ளதாம். முதல் பாகத்திற்கு கமலின் 3 நாள் கால்ஷீட் போதுமானதாக இருந்ததாம். எனவே அடுத்த பாகத்திற்கு தான் கமல் அதிக அளவில் கால்ஷீட் ஒதுக்க வேண்டியிருக்குமாம். இதனையடுத்து ப்ராஜெக்ட் கே முதல் பாகத்தில் கமல் ஒரு சில காட்சிகளில் தான் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கமலுக்கு 180 கோடி சம்பளமாக கொடுத்து அவரை வைத்து 2 பாகங்களாக எடுக்க ப்ராஜெக்ட் கே படக்குழு முடிவெடுத்துள்ளது. என்னதான் ஒரு படமாக இருந்தாலும் 2 பாகங்களுக்காக வெளியிட்டால் வசூலில் மிகப்பெரிய லாபத்தை பார்க்கலாம் என படக்குழு முடிவு செய்துள்ளது. அதற்கு முதல் பாகமாக வெற்றி பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இத்திரைப்படத்தின் மீது பிரபாஸ் உள்பட ஒட்டுமொத்த திரையுலகமும் நம்பிக்கை வைத்துள்ளதால் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் கே திரைப்படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல கமலை வைத்து இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 என 2 திரைப்படங்களையும் சங்கர் பிளான் செய்திருக்கிறார். ஆனால் கமலுக்கு இந்தியன் 3 பாகத்திற்கு சில கோடி சம்பளமாக வழங்கப்பட்டதாக சில தகவல்கள் கிடைத்துள்ளது. ஏற்கனவே ப்ராஜெக்ட் கே படமும் 2 பாகங்களாக வெளியாக உள்ளதால் கமலுக்கு 2 பாகத்திற்கு சம்பளம் கொடுக்கப்படுமா என்ற கேள்வி கோலிவுட் வட்டாரத்தில் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.